விவேக்ஸ் ஆல் இன் ஆல் ஆடி செல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸும் அள்ளிக்கிட்டு போங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளன. அதே நேரத்தில் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, டெல்லியில அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிட வேண்டும்னு ஒரு கோரிக்கையை தலைமையிடம் முன் வச்சிருக்காங்க. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி பலமா இருக்கு, இந்த நிலையில இருவருக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கும், ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கா? தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சி பல்வேறு கூட்டங்களை நடத்தியது. அதிலே டெல்லி மாநிலத்துக்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி, கே சி வேணுகோபால் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைவர்களில் ஒருவரான அல்கா லாம்பா டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என தெரிவித்தார். 7 கட்சிகளிலும் காங்கிரஸ் போட்டியிடும் என்றால் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்றுதான் அர்த்தமாகிறது என ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 2 மக்களவை தேர்தல்களாக ஒரு புறம் காங்கிரஸ் கட்சி, ஒரு புறம் பாரதிய ஜனதா, இன்னொரு புறம் ஆம் ஆத்மி கட்சி என 3 கட்சிகளுமே டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி வருகிறார்கள். கடந்த 2 தேர்தல்களாக பாரதிய ஜனதா கட்சி அனைத்து 7 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று வருகிறது. ஆகவேதான் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி அமைத்து பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் தனியாக 7 தொகுதிகளிலும் போட்டியிட்டால் இந்தியா கூட்டணியிலே தொடர்வதற்கான அர்த்தமே இல்லை என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், டெல்லி தான் ஆம் ஆத்மி கட்சிக்கு தாயகம் போல. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் தான் ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கினார். டெல்லியில் தான் முதலிலே சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றினார். பின்னர் தான் அவர் பஞ்சாப் சென்று அங்கே பஞ்சாபிலும் தற்போது ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார். குஜராத், கோவா உள்ளிட்ட மாநிலங்களிலும் தேர்தல்களில் தொடர்ந்து போட்டியிடுகிறார். இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சிக்கு தாயகமாக உள்ள டெல்லியிலே கூட்டணி இல்லை என்றால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இதனால் இந்தியா கூட்டணியிலே நாங்கள் தொடர்வது என்பது அர்த்தமற்றதாகிவிடும் என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்திருக்கிறது. ஆகவே இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை பீகார் தலைநகரான பாட்னாவிலே ஒரு கூட்டம், கர்நாடகா தலைநகரான பெங்களூருவிலே ஒரு கூட்டம் என வெற்றிகரமான 2 கூட்டங்களை நடத்திய பிறகு தற்போது இந்த பிரச்சினை தலை தூக்கி இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி எப்படி தொடர்ந்து ஒருங்கிணைப்படும் செயல்படும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ராதா, அடுத்து மும்பையில் 3வது கூட்டம் நடைபெற இருக்கு, இது குறித்து அந்த கூட்டத்தில் ஏதேனும் பேச வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக ஆம் ஆத்மி கட்சி மும்பையிலே இது குறித்து பிற கட்சிகள் விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறது. மும்பை கூட்டத்திலே நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், ஆனால் பிற கட்சிகள் இப்படி காங்கிரஸ் கட்சியின் போக்கு தொடர்வது சரியா என்பதை ஆலோசிக்க வேண்டும் என வலியுறுத்துவோம் என சொல்லி வருகிறார்கள். சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலே டெல்லி அரசு அதிகாரிகள் நியமன மசோதாவை மாநிலங்களவையில் தோற்கடிக்க வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சி கோரிக்கை வைத்தது. அதற்கு செவிமடுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவாக அந்த மசோதாவை எதிர்த்து செயல்பட்டன, வாக்களித்தன. இருந்தபோதிலும் தற்போது டெல்லியிலே உள்ள அனைத்து 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிடும் என அந்த கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதால் தற்போது விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. டெல்லியை சேர்ந்த பல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நமது பலவீனத்துக்கு காரணமே ஆம் ஆத்மி கட்சி தான், ஆம் ஆத்மி கட்சி வேகமாக வளர்ந்ததால் தான் காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி தேவையில்லை எனவும் அவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஆகவேதான் இந்த பிரச்சனை தற்போது மிகவும் வேகமாக ஒரு பெரிய பிரச்சனையாக தலைவலியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி இதை எப்படி சமாளிக்கும் என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ராதா, இந்தியா கூட்டணி எப்படி சமாளிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கணபதி, விவரங்களுக்கு நன்றி. விவேக்ஸ் ஆல் இன் ஆல் ஆடி செல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸும் அள்ளிக்கிட்டு போங்க.